ஒரு ஃபேமிலி தன்னோட பையனுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்க வந்ததும் சில மாசத்திலேயே தன்னோட பையனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி என்ன நடந்தது, அப்படி என்ன அந்த வீட்டுல இருந்துச்சு? பிரபல பாரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் எடன் லாரன் தான் இந்த கேஸ் எடுத்திருப்பாங்க. அவங்க லைஃப்ல பார்த்த ரொம்ப கொடூரமான அமானுஷம் நிறைஞ்ச வீடுன்னு சொன்னாங்க. வாங்க இப்ப அந்த ட்ரூ ஸ்டோரியை ஃபுல்லா பார்க்கலாம். இன் 1986 ஒரு நாள் ஸ்னெடேக்கர் ஃபேமிலிக்கு தன்னோட 14 வயசு பையன் பிலிப்க்கு ஹாட்ச்கின் லிம்போமாங்கிற கேன்சர் வந்திருக்குன்னு தெரிய வருது. இனி மிஞ்சி போனா வெறும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு டாக்டர்ஸ் தான் சொல்லிடுறாங்க. இதுக்கு தங்களோட வீட்டில இருந்து 300 மைல் தள்ளி இருக்கிற கனெக்டிகட்ல உள்ள யுகான் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்னு தெரிய வருது. தங்களோட பையனுக்காக அவசரமா ஹாஸ்பிட்டல் சுத்தி உள்ள வீடெல்லாம் தேடுறாங்க. இவங்க வீட்டுல டோட்டலா 2 அடல்ட்ஸ் 4 சில்ட்ரன்ஸ், சோ அதுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்ல ஒரு வீடு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு வீடு பார்த்தாலும் அவங்களுக்கு செட்டே ஆகல. ஒரு நாள் கார்மன்ஸ் நடேக்கர் 208 மெரிடியன் அவென்யூல இருக்கிற ஒரு பெரிய வீடு ரெண்ட்டுக்கு இருக்கிறதா தெரிய வருது. இன்னும் அங்க ரினோவேஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த ஓனர் இந்த வீட சுத்தி பார்க்க அலோ பண்றாங்க. 4 பெட்ரூம் 2 ஃப்ளோர் மேல பேஸ்மெண்ட்ல 2 ஃப்ளோர்னு இந்த வீட பார்த்தோன்னா கார்மனுக்கு பிடிச்சிருது. முக்கியமா இது ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிறனால இந்த வீட ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே இவங்களோட குழந்தைகளை ரிலேட்டிவ் வீட்டுல விட்டுட்டு கார்மனும் அவரோட ஹஸ்பண்ட் ஆலனும் வீட ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆலனுக்கும் இந்த வீட பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சிருது. போன டைம் கார்மன் வந்தப்பையும் பேஸ்மெண்ட் போகவே இல்லை. ஸோ இந்த டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேஸ்மெண்ட் பக்கம் போறாங்க. அங்கதான் இவங்களுக்கு பெரிய ஷாக்கே காத்துட்டு இருக்கு. அங்க நிறைய வித்தியாசமான டூல்ஸ்லாம் இருக்கிறத நோட் பண்றாங்க. அந்த பிளேஸ நல்லா சுத்தி பார்த்தாதான் தெரியுது இந்த வீடு முன்னாடி இறந்தவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்காக யூஸ் பண்ண வீடுன்னு. இதை பார்த்தோன்னா இந்த வீடு வேணாங்கிற முடிவுக்கு வராங்க கார்மன். ஆனா ஆலன், ஆல்ரெடி நம்ம அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டோனும், நம்ம பையனோட ஹாஸ்பிட்டல் செலவை தவிர நம்மள்கிட்ட வேற வீடு வாங்குற அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. வேற வழி இல்லாம கார்மனும் ஒத்துக்கிறாங்க. இதை தங்களோட குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அங்க இருந்த 2 டேபிள் மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா திங்ஸையும் கிளீன் பண்ணிடுறாங்க. ஒரு சில நாள்ல மொத்த ஃபேமிலியும் குடி வராங்க. காமன் மோப் போட்டுட்டு இருக்கிறப்ப அப்ப சடனா அவங்க போடுற தண்ணி எல்லாம் ஒரஞ்சு போய் ரெட் கலர்ல தெரியுது. அடுத்த செகண்டே திருப்பி நார்மல் ஆகிருது. கார்மனும் சும்மா பிரம்மையா இருக்கும்னு அவங்களோட வேலைய கண்டினியூ பண்ணிருக்காங்க. அதே டைம் அவங்களோட பசங்க எல்லாம் வீடு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பிலிப் பேஸ்மெண்ட் நோட் பண்றான். அங்க இவன் மட்டும் அந்த படியில போக அந்த இடமே ரொம்ப கூலிங்கா இருக்கிறத ஃபீல் பண்றான். அதுவே இவனை உள்ள வர தூண்டுது. அப்படியே மெதுவா அந்த செகண்ட் பேஸ்மெண்ட்க்கு வந்துட்டான். சடனா அங்க ஒரு ரூம்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. பிலிப்னு கரெக்டா இவன் பேரை சொல்லி கூப்பிட அங்க இருந்து தலை தெரிச்சு கிச்சன்ல தன்னோட அம்மாட்ட வந்து, இங்க இருக்க வேணாம், நம்ம எல்லா உயிருக்கும் ஆபத்து, நான் ஒரு வாய்ஸ் கேட்டேன் பேஸ்மெண்ட்ல, கரெக்டா என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுச்சு, நம்ம உடனே இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு கெஞ்சிரான். ஆனா காமன் இவன் சொல்றத நம்பல. உனக்கு ஆல்ரெடி இப்ப ப்ராப்ளம் இருக்கனால நீ சும்மா மனசுல நினைச்சிருப்ப, அப்படி ஏதும் இருக்காது, நீ சும்மா தேவையில்லாம யோசிக்காதன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நாட்களும் போகுது. ஆலன் தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு இவங்க இப்ப இருக்கிற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு அவரோட பழைய வீடு இருக்கிற அந்த ஊருக்கு கிளம்புறாரு. திரும்பி வர 7 நாள் கிட்ட ஆகும். இப்ப வீட்டுல கார்மனும் அவங்களோட குழந்தைகளும் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா மர்மமும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஸ்னெடேக்கர் ஃபேமிலியில சின்ன பொண்ணு பொம்மை எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்ப இவ ரூம்ல ஏதோ பெரிய ஷேடோ ஒன்னு கிட்ட வர மாதிரி பாக்குறான். திரும்பி பார்க்க ஒரு பொண்ணு அழுகுன நிலைமையில கண்ணுலாம் உள்ள போய் இந்த சின்ன பொண்ணை நோக்கி நெருங்கி வந்துட்டே இருக்கா. அங்க இருந்து அரண்டு போய் தன்னோட அம்மா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றா. ஆனா கார்மன் இதெல்லாம் இவளோட அண்ணனுங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு அவங்கள போய் திட்டுறா. அவங்களும் நாங்க பண்ணலன்னு எவ்வளவு சொல்லியும் இவங்க நம்பவே மாட்டறாங்க. அன்னைக்கு நைட் வீடு எல்லாம் அமைதியா இருக்கு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்மென்ட் ரூம்ல இருக்கிற 2 பசங்களை தவிர அதுல பிலிப்பும் ஒருத்தன். இவங்க ரூம்க்கு வெளியே யாரோ நிக்கிற மாதிரியும் அந்த இடமே ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இது வெறும் பிரம்மையா இருக்கும்னு நினைச்சாலும் அங்க இருந்த ரெண்டு பேருக்குமே ஒரே இடத்துல ஒரே மாதிரி தெரியறத நோட்டீஸ் பண்ணோன்னு ரெண்டு பேருக்கும் இப்ப பயம் வருது. வழக்கம் போல தங்களோட அம்மாட்ட சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. பிலிப்க்கும் சரியா தூக்கம் இல்லாதனால நாளுக்கு நாள் ரொம்பவே சீரியஸ் ஆகிட்டே போகுது. இதுவரை இந்த வீட்டுல எந்த அமானுஷமும் பார்க்காத கார்மனுக்கு அந்த ஒரு நாள் இங்க ஏதோ இருக்கிறது புரிய வருது. எப்பவும் போல டின்னர் செஞ்சு டைனிங் டேபிள எடுத்து வச்சுட்டு வேற ஏதோ எடுக்கிறதுக்காக கிச்சன் போறா கார்மன். அப்ப ஏதோ டைனிங் டேபிள சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு வேகமா வந்து டைனிங் ஹால பார்த்தா கார்மன் அப்படியே திகச்சு போய் நிக்கிறா. அப்படி என்ன பார்த்தா, அங்க இவ்வளவு நேரமா கார்மன் எடுத்து வச்ச டிஷ் எல்லாம் இருந்த இடமே தெரியாம காணாம போயிடுச்சு. இவளால நம்பவே முடியல. இப்பதான் கார்மனுக்கு தன்னோட பசங்கள்லாம் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு தோண ஆரம்பிக்குது. அதே சமயம் பிலிப்போட டெய்லி தொங்குற அவன் தம்பி பாபி அந்த பேஸ்மெண்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்க போறான். அங்க ஒரு லேப் ரூம் மாதிரி ஒன்னு இருக்கு. அங்க ஒரு உருவம் கதவை தட்டுது. அப்ப அந்த உருவம் என்ன பேர் சொல்லுதுன்னா பிலிப். இதை கேட்டோன்னா அங்கிருந்து பயந்து ஓடி வந்து இதையும் தன்னோட அம்மாட்ட சொல்ல, முன்னாடி இதெல்லாம் நம்பாத கார்மன் இப்ப அவனை கூட்டிட்டு அந்த பேஸ்மெண்ட்க்கு போறாங்க. ஆனா இப்ப அங்க ஒரு சவுண்டும் இல்ல. இதெல்லாம் தன்னோட ஹஸ்பண்ட் ஆலன்ட்ட சொல்ல அந்த வீக்கெண்ட் ஆலனும் வந்துடுறாரு. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப ஆலன் கார்மன் இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் முன்னாடி என்னவா இருந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க.
ஆனால் இப்போ அங்கே அப்படி ஒன்றும் இல்லைனும் யாரும் தேவையில்லாமல் பயப்படாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருந்த ஃபிலிப், இல்லை நான் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணேன்னு தனக்கு நடந்ததெல்லாம் சொல்ல அவனை கூப்பிட்டு போய் ஆலன், இனிமே உன்னோட தம்பி தங்கச்சிங்களை பேய் கதை சொல்லி பயப்பட வைக்கக்கூடாதுன்னு நீ தான் மூத்தவன் பொறுப்பாக நடந்துக்கோன்னு வான் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நாளுக்கு நாள் ஃபிலிப்போட ஹாஸ்பிட்டல் செலவால் ஸ்னெடேக்கர் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த நாள் எப்பவும் போல பசங்களோட அலறல் சத்தம் ஆலனுக்கு இவங்களை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதே ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்காரு. பசங்க சொல்கிறத இப்போ வர ஆலன் நம்பவே இல்லை. ஃபிலிப்பும் அவனோட தம்பியும் இதுக்கு மேலே லைட் போட்டுகிட்டே தூங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. சில நாள் சரியாக தூக்கம் இல்லாமையும் போகுது. அந்த மாதத்தோட எலக்ட்ரிசிட்டி பில் எப்பவும் விட அதிகமாக இருக்கிறது தெரிய வர ஃபிலிப் தன்னோட ரூமில் லைட் நைட் ஃபுல்லாக போட்டிருக்கோங்கிறத ஒத்துக்கிறான். ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிற ஃபேமிலி அந்த ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஃபிலிப்போட ரூமில் இருக்கிற பல்பை கலட்டிடுறாரு. அந்த மொத்த பேஸ்மெண்ட்க்கும் இப்போ வெறும் ஒரே ஒரு பல்ப் தான். அந்த நாள் நைட்டே லைட் பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. இப்படியே கண்டினியூஸாக நடக்க ஃபஸ்ட்டு பயந்த ரெண்டு பேரும் வெளியே யாராச்சும் இருப்பாங்களான்னு பார்க்க இவங்களோட கடைசி தங்கச்சி ஆன் ஆஃப் பண்ணிட்டுருக்கிறத ஃபிலிப்போட தம்பி பார்த்துடுறான். அப்படியே துரத்திட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போவான்னு பார்த்தா தன்னோட அம்மாட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்போ தான் அடுத்த ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. நான் தான் எப்போவோ தூங்க வச்சிட்டேனே, ஏதாச்சும் கனவு ஏதாச்சும் வந்துச்சா, அவள் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவனும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த சின்ன பொண்ணோட ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி பயத்தில் இருக்கிற இவங்களுக்கு இது மேலும் பயத்தை அதிகப்படுத்துது. மறுபடியும் ஒரு நாள் ஃபிலிப்க்கு அந்த சவுண்ட் இவனை கூப்பிட்ற மாதிரியே தோணுது. இந்த டைம் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துடணுன்னு பயத்தை எல்லாம் அடக்கிட்டு அந்த ரெண்டாவது பேஸ்மெண்ட்க்கு போகிறான் ஃபிலிப். அந்த லேப் ரூமில் யாரோ இப்பையும் இவன் பேரை சொல்லி கூப்பிடுது. அந்த டோரை திறக்கிறான். உடம்பு ஃபுல்லாக பிளட்டோட கொடூரமாக ஒன்றை பார்க்குறான். இதுக்கப்புறம் ஃபிலிப்போட செயல் எல்லாம் அப்படியே மாறுது. தன்னோட ஃபேமிலியிலேருந்து விலகியே இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இவனோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து பயந்த அவனோட தம்பி அந்த ரூம்லேருந்து ஷிஃப்ட் ஆகி மாடியில் இருக்கிற ரூமுக்கு மாறிட்டான். அப்படியே ஒரு சில மாதம்லாம் போகுது. ஸ்னெடேக்கர் ஃபேமிலிக்கு இவங்க நம்பவே முடியாத ஒரு மிராக்கல் ஒன்று நடக்குது. குணப்படுத்துறதே கஷ்டம்னு சொன்ன அந்த கேன்சர் ஃபிலிப்பை விட்டு போயிடுச்சுன்னு இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதுவரை எந்த கெஸ்ட்டையும் அழைக்காத ஸ்னெடேக்கர் ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதில் முக்கியமானவ தான் தெரேசா, ஃபிலிப்போட அத்தை பொண்ணு. கொஞ்ச நாள் இவங்க கூட தான் ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இவ ஃபிலிப்போட ஆக்டிவிட்டியில் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கிறத நோட் பண்ணுறா. இந்த பார்ட்டியில் இருக்காம தனியாக அந்த பேஸ்மெண்ட்லேயே இருக்கான் ஃபிலிப். அவனை பார்க்க தெரேசா அங்கே போகிறா. இவள்கிட்ட முன்னாடியே ஃபிலிப் தன்னோட வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி யாரும் என்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். இப்போ அங்கே என்ன சொல்கிறான்னா, டெய்லி தன்னோட காதில் உடம்பு ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிற ஒரு உருவம் வந்து உன்னோட ஃபேமிலி உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்கனும், இவங்களெல்லாம் கொன்னுடுன்னு சொல்லிட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீ பண்ணலனா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பையே சடனாக ஃபிலிப் தெரேசாவோட கழுத்தை பிடிக்கிறான். எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு ஆலன் கிட்ட ஓடிடுறா தெரேசா. அந்த நாள் நைட் எதுவும் நெகட்டிவாக நடக்கக்கூடாதுன்னு கார்மன் கிஃப்டாக கொடுத்த அந்த ஜீசஸ் சிலுவை டாலரை செயினா போட்டுட்டு தூங்குறா. ஆனால் அதுதான் இவளை நோக்கி கோஸ்ட்டை கூட்டிட்டு வரப்போகுதுன்னு இவளுக்கு அப்போ தெரியலை. யாரோ பிளாங்கட்டை இழுக்கிற மாதிரி தோணுது. அப்படியே கண்ணு முழிக்க இவ முன்னாடி கொடூரமாக சிரிச்சுட்டு ஃபிலிப் நிற்கிறான். இதை பார்த்தோன்னே அரண்டு போய் கத்துறா. அங்கே ஆலனும் கார்மனும் வந்துடுறாங்க. இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாதுன்னு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே அவனை கூட்டிட்டு போக வண்டி வந்துடுது. அங்கே போய் பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணுறதுக்காக கார்மனும் ஆலனும் ரெண்டு பேரும் அவங்களுக்கு பின்னாடியே காரில் போகிறாங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி ஃபிலிப் என்ன சொல்லிட்டு போனான்னா, மார்க் மை வேர்ட், இப்போ நான் போகிறேன், ஆனால் அது உங்களுக்கு பின்னாடியே வரும், இதை விட மோசமானதெல்லாம் நடக்கும்னு வான் பண்ணிட்டு போகிறான். அடுத்த நாள் ஆலன் தன்னோட வேலைக்கு கிளம்புறான். காமனுக்கு தன்னோட பையனை அப்படி விட்டுட்டு வந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கா. அப்படி என்னதான் பையனோட ரூமில் இருக்குன்னு பார்க்கலான்னு பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அவனோட ரூமுக்கு போறா. சடனாக அந்த ரூமே சில செகண்ட்ஸில் கூலிங் ஆகுது. சரியாக மூச்சு கூட விட முடியலை. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஆனால் அங்கே எந்த ஒரு பேயும் எதுவும் இவ பார்க்கல. அங்கேருந்து கிளம்பி தன்னோட ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் அந்த சைடில் ஆலன் தன்னோட வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாரு. தன்னோட ஃபேமிலியோட நிலைமை நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஸ்னெடேக்கர் ஹவுஸில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. கார்மன் இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்கா. அப்போ திடீர்னு பாத்ரூமில் இருக்கிற ஸ்க்ரீன் கார்மன் ஃபேஸை சுற்றி கொலை பண்ண பார்த்தது. இவளால் எதுவும் பண்ண முடியலை. ஒரு வழியை அந்த ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு தப்பிச்சிடுறா. அதே வீட்டில் இருக்கிற தெரேசாக்கு அந்த ஜீசஸ் செயின் போட்டிருக்கனால யாரோ அவளை கொல்ல வர மாதிரி அவளுக்கு தெரிய அந்த செயினை அங்கேயே கலட்டி போட்டுட்டு அங்கேருந்து கார்மனோட ரூமுக்கு ஓடி வந்துடுறா. ரெண்டு பேரும் அவங்களுக்கு நடந்ததை பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆலன் வேலை பார்க்குற இடத்துல அவரோட ட்ரக் தானா ஆன் ஆகுது. ஆனால் இவர்கிட்ட தான் கீயே இருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஃபர்ஸ்ட் பொறுமையாக
மூவ் ஆன ட்ரக் அப்படியே ஆலனை நோக்கி வேகமாக வருது. ஜஸ்ட் மிஸ்ல பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ல மோதி நிற்குது. வீட்டில் கார்மனும் தெரேசாவும் பேசிட்டு இருக்கிறப்ப அங்கே ஃபோன் ரிங் ஆகுது. கார்மன் போய் எடுக்கிறா, ஒரு சவுண்டும் இல்லை, அமைதியாக இருக்கு. அப்புறம் ஒரு கொடூரமான சிரிப்பு சவுண்ட் கேட்குது. இவ பேசிட்டு இருக்கிற ஃபோன் அப்படியே கொதிக்குது, தாங்க முடியாமல் கட் பண்ணிடுறா. அந்த ஃபோனே மெல்ட் ஆகியிருக்கு. அப்போ அந்த இடமே கருப்பு புகையால் சூழுது. யாரோ சீலிங்ல இருக்கிறத பார்க்குறா தெரேசா. ரெண்டு பேரும் பயங்கரமாக பயப்படுறாங்க, அலறாங்க. இப்போதான் இவங்களுக்கு பிலிப் சொன்னதெல்லாம் உண்மைதானோ, இந்த வீட்டில் கோஸ்ட் இருக்கிறது உண்மைதானு நம்புறாங்க. இப்போ இன்னொரு ஃபோனில் கால் வருது. எடுத்த ஆலன் அவனுக்கு நடந்ததெல்லாம் கார்மன்ட்ட சொல்கிறான். கார்மனுக்கு என்ன பண்ணுறதுனே ஐடியா இல்லை. இது நம்ம எங்கே போனாலும் சும்மா விடாதுன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே அவளுக்கு தெரிஞ்ச பிரீஸ்ட்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. அவரும் வரேன்னு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் பிரீஸ்ட்டும் வந்துடுறாரு. ஆனால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, முதல்ல பேய் இருக்குன்னு ஏன் நீ நினைக்கிற, அப்படி இல்லைன்னு நம்பு, நீ அப்படி இக்னோர் பண்ணாலே அதுவே போயிடும்னு அட்வைஸ் பண்ணுறாரு. இதில் கார்மனுக்கு உடன்பாடே இல்லை. அதுங்க எல்லாம் என்னோட ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இக்னோர் பண்ணால் மட்டும் சும்மா விட்டுருமான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரீஸ்ட் உதவி பண்ணுவார்னு நினச்ச ஸ்னைடர் ஃபேமிலிக்கு அதுவே தோல்வியில் முடியுது. கார்மனும் ஆலனும் யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்னு பேராநார்மலிஸ்ட்டை நியூஸ் பேப்பர் புக்னு எல்லாத்துலேயும் தேடுறாங்க. ஒரு வழியாக எட்டன் லாரனை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள ரீச் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல அவங்களும் ரொம்ப சீரியஸாக இருக்கும்னு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. அடுத்த ரெண்டே நாளில் ஸ்னைடர் ஹவுஸ் ரீச் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக பேஸ்மெண்ட்டை நோக்கி போய் அந்த லேப் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஏதோ கொடூரமான நோய்வாய்ப்பட்ட ஆவிகள்லாம் இருக்கிற மணி தோணுது. வீடு ஃபுல்லாக கேமரா செட் பண்ணிவிட்டு மொத்த ஃபேமிலியையும் இனிமேல் தனித்தனியாக இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நாள் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப கார்மன் ஆல்ரெடி தன்னோட பயணம் நினச்சி ரொம்ப ஃபீலிங்லையும் பயத்துலையும் இருக்கிறனால அவங்க தூங்குறப்ப யாரோ கழுத்து நெருக்கிற மாதிரியும் ஏதோ டார்க்கான கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அவங்கள சுற்றி ஒரே ஆவிகள்லாம் என்ன நெருங்குற மாதிரியும் இருந்துச்சுன்னு வாரண்ட்டை அடுத்த நாள் நான் டிசர்வ் தான் ஃபஸ்ட்டே ஃபிலிப் சொல்கிறப்ப நம்பியிருக்கலான்னு ஃபீல் பண்ணுறா. அங்கே பேய் ஓட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற சர்ச்சில் அதுக்கான போதிய எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். அதுக்காக லீட் ரிசர்ச்சரான ஜான் ஜேஃபருக்கு கால் பண்ணி இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப்க்கு கூப்பிடுறாங்க வாரன். முடிஞ்சவர எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணி சர்ச்சிலையும் சப்மிட் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னும் அப்ரூவல் வரல. அன்னைக்கு நைட் எல்லாரும் ஹாலில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கிச்சனில் சவுண்டாக மூச்சு விடுற மாதிரி கேட்குது. இது யாருக்கு மட்டும் கேட்குதுன்னா ரிசர்ச்சர் ஜேஃபருக்கு மட்டும். அவரும் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறாரு. போனாங்க, யாரும் இல்லை. அந்த இடமே அப்படியே ஒரே அமைதியாக சில்லுன்னு உரைய ஆரம்பிக்குது. இவரால் மூச்சு கூட விட முடியலை. அங்கே வெறும் 4-5 ஸ்டெப்பில் தான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் கத்துறாரு, ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எப்படியோ கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகுது. அங்கேருந்து தப்பிச்சு அந்த பேஸ்மெண்ட் நோக்கி போகிறாரு. அங்கே கொடூரமான ஃபிலிப் பார்த்த அதே உருவம் உடம்பு ஃபுல்ல ரத்தத்தோட இவரை நோக்கி வருது. அதை பார்த்தோன்ன உடனே மேல வந்து தன்னோட வந்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அவர்கிட்ட இதை பத்தி அப்புறம் கேக்குறப்ப, என்னோட லைஃப்ல இதுவரை எவ்வளவோ பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு கொடூரமான அமானுஷம பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. வாரன் சர்ச்ல இதெல்லாம் சொல்லி சீக்கிரம் அந்த பெர்மிஷன் தாங்கன்னு கேக்குறாங்க. ஃபைனலா சர்ச்சும் பேய் ஓட்டுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. பிரீஸ்ட் ரிச்சர்ட்னு ஒருத்தர் வராரு. அவர் வர்ற அன்னைக்கு ஒரே பனி புயல். எப்படியோ ஸ்னைடர் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. ஸ்ட்ரெயிட்டா அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ரூம்க்கு போய் ஹோலி வாட்டர் ஸ்லோகனும் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வீடு ஃபுல்லா அலறல் சத்தம். வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேனு, கிளாஸு, சோஃபான்னு எல்லாம் உடையுது, பறக்குது. தெரேசா அப்படியே மேலே பறக்குறா. ரிச்சர்ட் ஆனால் ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இல்லை, கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு வழியாக அங்கேருந்து பேயே ஓட்டிட்டாங்க. அடுத்த நாளே கார்மனும் ஆலனும் வீடை காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஃபிலிப்பும் அடுத்த ஒரு வாரத்திலேயே மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவன் இப்போ முன்ன விட நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கான். அந்த கேன்சரும் திருப்பி வரல. எட்டன் லாரன் இந்த கேஸை பற்றி பின் நாட்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதுவரை நாங்கள் பார்த்த கேஸில் இவ்வளோ நாள் இப்படி ஒரு கொடூரமான அமானுஷமாக ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் சரியானாலும் இன்னமும் அந்த வீடை ஆவிகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கோஸ்ட் வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் ஃபேஆர்.